Hi friends, assalamu alaikum. Welcome to my channel Straight Way. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சோகமான கதை தான் சொல்லலாம். நம்முடைய கன்னியாகுமரியில வந்து கன்னியாகுமரி பீச்ல வந்து விடியற் காலையில் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒயர் வழியாக தீ வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு உள்ள கிளியரான இது தெரியல, பட் எல்லா கடையுமே ஃபுல்லாக வந்து நல்ல தீக்கி வந்து இரையாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது, ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன், பயந்தேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோ எப்படி கிடச்சி அப்படின்னா, நான் காலையில் எழுமினதுமே ஸ்டேட்டஸ் பார்த்தப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் என்னன்னு கேட்கும்போது இப்படி இன்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போது இந்த கடையுடைய உரிமையாளர்கள் வியாபாரிகள்லாம் வந்து பார்க்கும்போது, அவங்க காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நிலைமையில் இறங்குது. அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கும், யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு பிஸ்னஸ் முடித்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஆனால் விடியற்காலில் இப்படி ஒரு சம்பவம். எல்லா நிகழ்வுமே இந்த மாதிரி தான் இருக்குது. நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே அந்த மாதிரி தான், நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை. இன்னும் இதில் ஒரு விஷயம் பார்த்துட்டோன்னா, கடல் பக்கத்துலேயே நமக்கு ஏராளமான தண்ணீர் இருக்கு, ஆனால் கூட முடியல, எல்லாமே இரையாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வியாபாரிகளுக்கு இறைவன் வந்து பொறுமையை அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா யாராலுமே இதை தாங்க முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ கடன் பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு பொருளையும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிலாம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் கூட ரீசெண்டாக சென்னை போயிட்டு வரும்போது நம்ம கன்னியாகுமரியில் ஷாப் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்தோம், அவங்க கடையுமே இந்த ஏரியா தான் சொன்னாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு பார்த்த உடனே, இந்த ஏரியா தான். ஆனால் இப்போ கொரோனா வந்த அப்புறம் எனக்கு பிஸ்னஸே இல்லை, டூரிஸ்ட் எல்லாமே கம்மி ஆயிட்டாங்க, அதனால பிஸ்னஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. அவங்க ஷாப்புமே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பொறுமை கண்டிப்பாக இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.